காசு கொடுத்து வாங்குறதுனால முடிஞ்சிச்சு சார். இதை எப்படி தடுத்து நிறுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இதை பற்றி தெரிஞ்சதுதான் இந்த ப்ராஜெக்ட் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலிங் ஆட்டோமொபைல் இன்னோவேட்டிவ் சிஸ்டம் அண்ட் மெத்தட். சென்னை தியாகராய நகரை நாம் கண்ட காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சில நிமிடங்கள் திகை பயம் உண்டாக்கியது. சென்னையில் உள்ள பூங்கா ஒன்றை விற்பனைக்கு வந்த ஆக்சிஜன் கேன்கள் தான் அது. டெல்லி, மும்பை போன்ற பெரு நகரங்களில் ஆக்சிஜன் கேன்கள் ஏற்கனவே விற்பனைக்கு வந்துவிட்டன. நமது அடுத்த தலைமுறைகள் காற்றை காசு கொடுத்துதான் நோய் சுவாசிப்பார்கள் என்ற எண்ணம் நம் தலைமுறையிலேயே பலித்துவிட்டது. ஆம், இந்த ஆண்டு சென்னை மாநகரில் தண்ணீரை தொடர்ந்து சுத்தமான ஆக்சிஜன் என்ற பெயரில் காற்று விற்பனைக்கு வந்துவிட்டது. ஒரு கேனின் விலை ரூபாய் 635 என்று விற்பனை செய்யப்படுகிறது. இதற்கு காரணம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பைக், கார், பஸ் லாரி மற்றும் ஃபேக்டரியிலிருந்து ஒரு நச்சு காற்றுகள் காற்றை மோசமாக மாசுபடுத்துகிறது. சார், நான் தினமும் நிறைய வண்டிகளை பார்க்குறேன். பைக்கே, காரே, பஸ்ஸு, லாரி, ஆட்டோ, டெம்போ எல்லாம் அளவுக்கு அதிகமான புகை வெளியிடுது. என்ன சார் வண்டியில் பார்த்தீங்கன்னா, கொசு மருந்து அடிக்கிற மாதிரி நிறைய புகை வெளியிடுது. இந்த வண்டியெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ புகை வெளியிடுச்சுன்னா, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ புகை வெளியிடும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ புகை வெளியிடும், இதை நான் எப்படி தடுத்து எடுத்து யோசிச்சார். எங்கள் சாரி கிட்டே வேணும், அவங்க சில ஐடியா கொடுத்தாங்க. அந்த ஐடியா வச்சு செஞ்சு தான் இந்த ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலிங் ஆட்டோமொபைல். வண்டியிலேருந்து புகை அதிகமாக வரக்குள்ள இந்த சென்சர் சவுண்ட் அடிக்க அந்த வண்டி ஓனருக்கு எச்சரிக்கை பண்ணும். பிரதிநிதி சென்சர் ஆட்டோ ஆஃபீஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வண்டி அளவு அதிகமாக போக வருதுன்னு இந்த வண்டி நம்பரே சேர்த்து மெசேஜ் அனுப்பிடும். ஆட்டோ ஆஃபீஸில் இருக்க இந்த போர்டு ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஆஃபீஸில் இருக்க இந்த போர்டு ஒரு தானியங்கி கட்டுப்பாடு கருவியாகும். இது தொலைச்சு முடிஞ்சது எனக்கு ஒரு கருவியாகும். இந்த கருவி அந்த வண்டி ஓனருக்கு மெசேஜ் ஆகும். உங்கள் வண்டி ஆபத்து இருக்குன்னா போக அதிகமாக வருது. What's that?